அவர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அதிமுகவை அழிக்க பார்க்கிறதா பாஜக? ஏன் அப்படி செய்தார் அண்ணாமலை? என்னப்பா கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு குழிப்பறிக்கிறதா பாஜக? அழிக்க நினைக்கிறதா பாஜக? இல்லை அண்ணாமலை செய்கிறாரா இல்லை பாஜக செய்தா? எந்த டவுட்டும் பட வேண்டாம். ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோவில் இருந்து எல்லாவற்றையும் ஒன்பை ஒன்னா பேசலாம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 9 ஆண்டுகள் வெற்றிகரமாக மக்களுக்கு சேவை செய்துவிட்டு பிரதமராக 10வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார். அதை 1 மாத காலம் பாரதிய ஜனதா கட்சி மே 30ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரை 1 மாத காலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதை கொண்டாட இருக்கின்றோம். அதனுடைய அகில இந்திய குழுவில் நம்முடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அகில இந்திய குழுவில் இருக்காங்க. அதனால் இந்த சிறப்பு செயற்குழு கூட்டம் முழுவதுமே நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய 9 ஆண்டு கால சாதனை, தமிழகத்திற்கு இதனால் என்ன பயன், மக்கள் எப்படி முன்னேறி இருக்கிறாங்க, எப்படி நம்முடைய திட்டங்கள் பட்டிதொட்டி எல்லாம் சென்றிருக்கிறது, எப்படி ஒரு பெரிய எரிச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த செயற்குழு கூட்டம். இது முடிந்த பிறகு 1 மாத காலம் தமிழகத்தில் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். 30 நாட்களும் கூட இன்னைக்கு நீங்க செயற்குழு கூட்டத்தில் பார்த்திருப்பீங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளையை கொண்டு வந்திருக்காங்க. நானும் என்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளையை இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன். காரணம், நேற்று ஒரு சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முழு முயற்சியால் அதை கொண்டாடுவதற்காக அனைத்து ஜல்லிக்கட்டு காளைகளும் நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் அவங்க வீட்டில் தோட்டத்தில் காட்டில் இருக்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். செயற்குழு கூட்ட இடையில நம்முடைய முக்கியமான தலைவர்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதனால் பத்திரிகை நண்பர்கள்ட்ட இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு நன்றியை தெரிவித்து, உங்கள் கேள்வி எப்போ எடுக்கலை எனது ஆரம்பிக்கணும் 10:30 கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், 2 மணி நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் வந்து உங்களிடம் பேசுவார்கள். நாளை தமிழகம் முழுவதுமே மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய மகளிர் அணி அவர்களை முன்னிலைப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றோம். காரணம், இல்லீகல் ஹூச், அதாவது கள்ளச்சாராயம் என்பது இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் புழங்க ஆரம்பித்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மாநில அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக, ஒரு பக்கம் டாஸ்மாக் என்பது ஒரு வெள்ளம் போல சாராயம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அதற்கு அடிமையானவங்க, அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க கள்ளச்சாராயத்தின் பக்கம் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இரண்டையும் கண்டித்து நாளை தமிழகம் முழுவதுமே எல்லா இடத்திலையும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. சென்னை ஆர்ப்பாட்டத்திலே நான் பங்கேற்கின்றேன். நாளை மறுதினம் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு நம்முடைய ஆளுநர் மாண்புமிகு திரு ஆர் என் ரவி அவர்களை ராஜ்பவனில் சந்திக்கிறோம். அதுல வந்து இந்த மெமரண்டம் கொடுக்கிறோம். ஆளுநர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், டாஸ்மார்க்கில் தரிகட்டு ஓடக்கூடிய டாஸ்மாக்குக்கும் கள்ளச்சாராயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று. இரண்டாவது மெமரண்டம் ஆளுநர்கிட்ட நம்முடைய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து டிஸ்மிஸ் செய்வதற்கு ஆளுநர் அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும், சீஃப் மினிஸ்டருக்கு அறிவுறுத்தணும் என்பதற்காக 2 மெமரண்டம் 21ஆம் தேதி காலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு, நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உட்பட நாங்கள் ஆளுநரை சந்தித்து 2 மனு கொடுக்கிறோம். 1, கள்ளச்சாராயத்திற்கு டாஸ்மாக் எதிராக. 2, செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட்டின் படி அவர் இங்கே அமைச்சராக கண்டினியூ ஆகிறது, இட்ஸ் அன்டினபிள், கண்டினியூ ஆக முடியாது. அதற்காக அமைச்சரவையிலிருந்து நீக்குவதற்கு அவர் முதலமைச்சருக்கு வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி இரண்டையும் டாஸ்மாக் வந்து ஒரு தரிகட்ட குதிரை போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா பக்கமும் கூட மது ஓடிட்டு இருக்கு, எந்தவித ரெகுலேஷன் இல்லாமல் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பம் என்பது டாஸ்மாக் மூடப்பட வேண்டும், அது கட்சி விருப்பம். ஆனால் ஆளுநர்கிட்ட நம்ம சொல்றது அதை கண்ட்ரோல் பண்ணு. இதை திமுக அரசு டாஸ்மாக் மூலமாக தமிழகத்தை குடிகார மாநிலமாக மாட்டியிருக்கு, கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க உடனடியாக தலையிட்டு முதலமைச்சரை பேசி டாஸ்மாக்கை நீங்க கண்ட்ரோல் பண்ணாதான் கள்ளச்சாராயமும் கண்ட்ரோல் ஆகும். இரண்டுக்கும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டிருக்கிற தலைவர்கள் பேசுவாங்க. என்ன வீடியோ பாத்தீங்களா? வீடியோவா பார்த்த பிறகு நண்பர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும், என்னாயாப்பா இதில் அதிமுக பற்றி அண்ணாமலை சொல்லலை, ஆனால் இந்த வீடியோவுக்கும் அதிமுக என்னதான் தொடர்பு இருக்குது? அதில் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் 9 ஆண்டு காலம் ஆட்சி நிறைவு செய்து 10வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாரு. அவருடைய சாதனைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். 1 மாத காலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மோடியுடைய பெருமைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்காக தான் கோவையில் சிறப்பு செயற்குழுவே நடக்குது என்று சொல்லியிருக்கிறாருங்க. ரெண்டாவது, திமுக எதிராக பேசியிருக்கிறாரு. ஒன்று, செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இந்த கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, நல்லச்சாராயமாக இருந்தாலும் சரி, அளவில்லாமல் ஓடுது. 2, 22 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்கிறாங்க. அதனால் ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களை கூப்பிட்டு அறிவுறுத்தி செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பதவி விட்டு தூக்கணும். ஏனென்று கேளுங்களேன், அதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காரணம் காட்டியிருப்பார் அண்ணாமலை.
அதனால தார்மீக பொறுப்பேற்று செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி விலகான்னு பார்த்தா பதவி விலகல. அதனால முதலமைச்சருக்கு ஆளுநர் அவர்கள் நெருக்கடி தரணும், செந்தில் பாலாஜி அவர்களை பதவியில் நீட்டிக்க கூடாது, நாங்கள் விடவும் போறதில்ல, அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்களை சந்திக்க போறோம். இது இரண்டாவது கோரிக்கை. முதல் கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் டாஸ்மார்க்கில் மதுபானம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாக ஓடுது, அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஏழை எளியோர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க, உயிரெல்லாம் பறிபோகிறது. அதனால் ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம முதலமைச்சர் அவர்களை அழைத்து டாஸ்மார்க்கை கட்டுப்படுத்த வேண்டும், ஆறாக ஓடுகின்ற சரக்கை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் பேசியிருக்காரு. மற்றபடி அதிமுக பற்றிய குறிப்பிடையில் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை செம அட்டாக் பண்ணியிருக்காரு. இதற்கிடையில் நீ என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவை அழிக்க நினைக்கின்றாரா அண்ணாமலை என்று சொல்லியிருக்கிற. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, திமுகவை நேரடியாக எதிர்க்கின்றார் அண்ணாமலை. அப்படி நேரடியாக எதிர்க்கின்ற போது அண்ணாமலை வந்து திமுகவை எதிர்க்கிறாரு. அண்ணாமலைக்கு என்னடா கவுண்டர் கொடுக்கலாம், அண்ணாமலை கிட்ட இருந்து திமுக எப்படிடா காப்பாற்றலாம் அப்படின்னு பதிலடி கொடுப்பாங்க திமுக காரங்க. அதன் மூலமாக திமுக தற்காத்து கொள்ளும் தன்னை. ஆனால் அதிமுக எதிராக அண்ணாமலையோ அல்லது பாஜகவோ தேவையில்லாத செயல்களை செய்வது போல நாம் உணர்கின்றோம். இப்படி அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுக எதிராக செயல்படுகின்ற விஷயம் அதிமுகவினருக்கு தெரியாமல் இருக்குது என்றுதான் அர்த்தம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோவுக்கும் அதிமுக அழிவுக்கும் என்ன தொடர்பு, அண்ணாமலை ஏன் அப்படி செய்தார் என்று இந்த வீடியோக்குள்ளே தான் ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மார்க்கில் சரக்கு ஆறா ஓடுது, அதை கண்டித்து இன்றைக்கு பாஜகவுடைய மகளிர் அணியானது ஆர்ப்பாட்டம் நடத்த போகுது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இரண்டாவது ஆளுநரை போய் சந்திக்க போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அதிமுக ஏற்கனவே வந்து அறிவித்து விட்டது. அவங்க மே மாதம் 22ஆம் தேதி செய்ய போகிறோம், பேரணியாக போயிட்டு ஆளுநரை சந்தித்து திமுக எதிராக மனு கொடுக்க போகிறோம், அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் மனு கொடுக்க போகிறோம் அப்படின்னு அதிமுக ஆனது நம்ம அண்ணாமலை அவர்கள் அறிவிப்பதற்கு முன்பாகவே அறிவிச்சிட்டார். ஆனால் அண்ணாமலை பாருங்க, இந்த போராட்டம் நாம் முன்னெடுப்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே கவனம் பெற வேண்டும் என்று நினைச்சவர் அதிமுக போராட்டம் நடத்துவதற்கு முன்பு, அதாவது 2 நாளைக்கு முன்பு அவர் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார். இதிலிருந்து அதிமுக எந்த விதத்திலும் சரி மக்கள் மத்தியில் கவனம் பெற்றுவிடக்கூடாது, அவங்க போராட்டம் மக்கள் மத்தியில் கவனம் பெறுவதற்கு முன்பாக நம்ம போராட்டம் கவனம் பெற வேண்டும் என்பதற்காக அதிமுக போராட்டத்தை அறிவித்து விட்ட பிறகு திடீரென 20ஆம் தேதி நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், அதிமுகவா நாங்களா, மக்களிடையே இந்த பிரச்சனையை கொண்டு போவதில் யாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சியாக நாங்கள் தான் செயல்படுகின்றோம், எங்களை பார்த்து தான் அதிமுக செயல்படுகிறது என்றதை மறைமுகமாக உணர்த்தும் விதமாக அதிமுக 22ஆம் தேதி போராட்டத்தை அறிவித்து விட்ட பிறகு திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி 20ஆம் தேதி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இதுதாங்க உள்நோக்கம் இருப்பது போல நமக்கு தெரிகிறது. ஏன் அதிமுக 22ஆம் தேதி நடத்தி முடிச்சுட்டோம், நீங்கள் 23ஆம் தேதி நடத்துங்க, அதுலேயும் பாருங்க போராட்டம் மட்டுமே அதிமுகவை முந்திக்கொண்டு போராட்டம் நடத்தலை, ஆளுநரை சந்திப்பதும் வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதின்னு சொல்லிட்டு அதிமுக அறிவிச்சிச்சு. ஆனால் ஆளுநர்கிட்ட திமுகவினுடைய நடவடிக்கைகளும் சரி செந்தில் பாலாஜி அவருடைய செயல்பாடுகளும் சரி நம்முடைய கம்ப்ளைண்ட் தான் முன்னாடி இருக்கணும். ஏன்னா திமுகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி தமிழகத்தில் பாஜக தான். திமுகவுடைய அரட்டல் உரட்டலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக பயப்படாது. ஏனென்று கேளுங்க, ஊழலுக்கு எதிரான கட்சி தமிழகத்தில் ஆட்சியில் இல்லாத கட்சி பாஜக. எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் பண்ண முடியாது, வைக்க முடியாது, எதுவுமே எங்களை டச் பண்ண முடியாது திமுக. அதனால் திமுகவுக்கு எதிராக நாங்கள் சதுரங்க வேட்டையில் இறங்குவது நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் நிரூபிக்கும் விதமாக ஆளுநரை சந்திப்பதாக இருந்தாலும் அதிமுக முன்பாகவே சந்திப்போம். அதே மாதிரி திமுகவுக்கு போராட்டம் நடத்துவதாக இருந்தாலும் அதிமுக முன்பாகவே போராட்டம் நடத்துவோம். நாங்கள் தான் அரசியல் களத்தில் இருக்கிறோம், எங்களை பார்த்து தான் மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலே செய்கிறாங்க என்பதை உணர்த்தும் விதமாக ஆளுநரை சந்திப்பதிலும் முனைப்பு காட்டுகின்றார் அண்ணாமலை. ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நேராக மரக்கான போனார், பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தார், நிவாரணங்களை வழங்கினார், அங்கிருந்து செங்கல்பட்டு வந்தார், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தையும் சந்தித்தார், பாதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்தார், அவங்களுக்கு நிவாரணம் வழங்கினார், அதற்கு பிறகு ஆரோக்கியமாக போராட்டத்தை அறிவித்தார். ஆனால் அதிமுக போராட்டம் மக்களிடையே கவனம் பெற்றுவிடக்கூடாது என்று நினைச்ச அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிமுகவை முந்திக் கொண்டு போராட்டம் நடத்துவது அதிமுக எதிராகத்தான் பார்க்கப்படுகிறது. இல்லைன்னு வச்சுங்களேன், போராட்டத்தை அதிமுக நடத்திவிட்ட பிறகு இவர் நடத்தியிருக்கலாம். இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க, இது ஒரு ஆரோக்கியமான போட்டிப்பா, திமுக எதிர்ப்பதில் நீயா நானா என்று போட்டி இருக்கிறது, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கட்சி தானே வளர்ப்பாங்க. இல்லைப்பா, அதிமுக கட்சி வளர்த்துட்டு போட்டோம் திமுகவை எதிர்த்து, அதனால் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுப்போம் அப்படின்னா விட்டு கொடுப்பாங்க. அரசியல் களத்தில்
தன்னுடைய வெற்றியும் சரி தங்களுடைய வளர்ச்சியும் சரிதான் எல்லாரும் பார்ப்பாங்களே கண்டி. தன்னுடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் பயன்படுமோ என்று நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் பயன்படுத்துவாங்களே கண்டி. ஒருபோதும் அடுத்தவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக மெத்தனமா செயல்பட்டா அதுக்கு பாஜக பொறுப்பா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டு இப்படி நீயா நானா போட்டியெல்லாம் போடக்கூடாது. ஒன்று அதிமுகவுடன் இணைந்தே திமுகவை எதிர்ப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்குது. திமுக முன்னெடுக்கின்ற போராட்டங்களுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் அத்தனையும் கைகோர்க்கின்றனவா இல்லையா. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் திமுக இல்லை என்றாலும் கூட ஆர்ப்பாட்டம் நடத்துது. அப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற போது அவையெல்லாம் எந்த கட்சி முன்னெடுத்து போராட்டம் நடத்துதோ அந்த கட்சியுடன் திமுக கூட்டணிகள் மற்ற கட்சிகள் கைகோர்க்கின்றனா இல்லையா. ஸோ ஒரு ஆரோக்கியமான போக்கு, நீயா நானா என்ற போட்டி கிடையாது. அவங்க கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் சரி, ஒரு கட்சியை முந்தி இன்னொரு கட்சி வளர வேண்டும், ஒரு கட்சியை முந்தி இன்னொரு கட்சி மக்களுடைய கவனம் பெற வேண்டும் அப்படின்லாம் இல்லை. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அத்தனையும் நம்முடைய பொது எதிரி பாஜக, அதை வீழ்த்த வேண்டும் என்றால் நமக்குள்ளே இருக்கின்ற ஈகோவை விட்டு கொடுக்க வேண்டும் என்று அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே பாஜக அப்படி கிடையாது. நாம் பொறுத்த வரைக்கும் வளர்ந்தா போதும், அடுத்தும் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கிறது. அதனால தான் போராட்டத்தை அவசர அவசரமாக அறிவித்திருப்பதும் பிறகு ஆளுநரை சந்திக்கின்ற விஷயமா இருந்தாலும் அவசர அவசரமாக அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இது ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு எதிரான விஷயமாகத்தான் அதிமுக இருக்கிறவங்க பார்க்குறாங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அமித்ஷா அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணாமலை தமிழகத்தில் 25 தொகுதி 30 தொகுதி அப்படின்னு பேசிட்டு தெரியாத, இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு 7 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த 7 மாதத்துக்குள்ளாக எந்த தொகுதியெல்லாம் நாம் வெற்றி பெறுமோ அந்த தொகுதியில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துங்க. இந்த 7 மாதத்துக்குள்ளாக நீங்கள் எவ்வளவு கட்சியை வளர்க்க முடியுமோ அவ்வளவு கட்சியை வளருங்க. ஆனால் அதற்காக ஏற்கனவே 9 தொகுதி கணக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி எல் முருகன் அவர்கள் குறிப்பிட்டார். அந்த மாதிரி 9 தொகுதிகள் 15 தொகுதிகள் 25 தொகுதிகள் இப்படிலாம் வந்து நீங்கள் உங்களுடைய கவனத்தை சிதற விடாதீங்க. அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளுக்கும் அலைய விடாதீங்க. நம்ம அதிமுக கிட்டிருந்து 7 தொகுதிகளை பெறப்போகின்றோம். அந்த 7 தொகுதிகள் என்ன என்பதை பற்றி தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த 7 தொகுதிகளை மட்டும் வேலை பாருங்க அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி என்பதை பற்றியும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவா நானா என்று போட்டி போடுவதனால தான் கேபி முனுசாமி போன்றவங்கலாம் அதிமுக மாவட்ட செயலர் கூட்டத்திலே வந்து பாஜக கர்நாடகாவில் தோல்வி அடைந்து போச்சு, அப்படி தோல்வி அடைந்தது பாஜகவுக்கு கெட்டது காங்கிரஸுக்கு நல்லது, அதே மாதிரி நமக்கும் நல்லது. நம்மளை எந்த விதத்திலும் சரி அவங்க பிளேம் பண்ண மாட்டாங்க, நம் மீது பார்த்தீங்கன்னா எந்த விதமான அழுத்தத்தையும் போட மாட்டாங்க, இது நமக்கு நல்லது. பாஜக பொறுத்த வரைக்கும் நாம் சொல்கிறத கேட்கின்ற இடத்துல வந்திருக்காங்க, அதற்கான வழிவகையை கர்நாடகா தேர்தலானது செய்திருக்கிறது அப்படின்னு கே பி முனுசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் கூட்டத்தில் பேசுகின்ற அளவுக்கு பாஜகவுடைய செயல்பாடுகள் தான் இருக்கிறது. இருந்தாலும் கே பி முனுசாமி அவருடைய வார்த்தையை அதிமுகவில் யாரும் ஏற்றுக்கொள்ளலை. நம்முடைய வேலுமணி அவர்களாக இருந்தாலும் சரி, தங்கமணி அவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம அண்ணாமலை அவர்கள் செய்கின்ற விஷயங்களை பெரிதிப்படுத்த வேண்டாம் அப்பா. அமித்ஷா அவர்கள் வந்து டெல்லி போகின்ற போது நமக்கு நல்ல மரியாதை தந்தார், இன்னும் அதிமுக கூட்டணி தேவை என்பதை உணர்ந்திருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தின் காரணமாகத்தான் அவர் முந்திக்கொண்டு எல்லாத்தையும் செய்கிறாரு. அவசரப்பட வேண்டாம், நீங்கள் எந்த விதத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம். ரெண்டாவது, கூட்டணிக்குள்ள குழப்பம் விளைவிக்கும் விதமாக வெளியில் எதுவும் பேச வேண்டாம். நாம உறுதியாக பாஜக கூட்டணியில் தான் இருக்க போறோம். இப்ப ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பலவனமா இருக்கிறது என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மதுரை மாநாட்டுக்கு பிறகு அதிமுக வீறு கொண்டு எழும் என்று ஒரு நம்பிக்கை மக்களிடையே வந்து நிலவுகிறது. அது வரைக்கும் நாம பொறுமையா காத்திருந்து அரசியல் செய்வோம். நமக்கு பாஜக கூட்டணி தேவைப்படுகிறது, தேவையில்லாம பேசி சிதைத்து விடாதீர்கள். ஆமாங்க, அதிமுகவுக்கு கட்டாய வெற்றி தேவைப்படுகிறது, இல்லைனா எடப்பாடியுடைய தலைமையானது கேள்விக்குறி ஆகும். கூட இருக்கிறவனே போர்க்குடி உயர்த்துவான். அதனால் வெற்றிக்கு ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் தேவைப்படுகிறது. அந்த சின்ன விஷயங்களும் அரவணைக்கின்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார். அதனால தான் பாஜகவுக்கு எதிராக யாரும் பேசாதீங்கப்பா, பாஜக நமக்கு நல்ல மரியாதையை தான் தருகிறது. மாநிலத்தில் பாஜக நடந்து கொள்கின்ற செயல்பாடுகளை வைத்து யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எல்லா நேரங்களிலும் இப்படியே இருப்பாங்க என்று சொல்ல முடியாது. பாஜக அதிமுக ஒருங்கிணைந்து திமுகவை எதிர்க்க வேண்டும், அந்த பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் அண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்க வேண்டும். கோவையில் சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவுடன் கூட்டணியா கூட்டணி இல்லையா என்பதை கூட பேசலப்பா. அந்தளவுக்கு அதிமுக பாஜக உறவு நெருக்கம் இருக்கிறது. அதனால்தான் நம்ம சொன்னோம், அதிமுகவை அழிக்க பார்க்கிறதா பாஜக,
ஏன் அப்படி செய்தார் அண்ணாமலை என்ற கேள்வியை கேட்டோம். நீயா நானா போட்டி அதிமுகவுக்கும் பாஜகவும் இருக்கக்கூடாது, திமுகவுக்கும் பாஜகவும் இருக்கணும். உன்னை வீழ்த்தது நானா, என்னை வீழ்த்தது நீயா, பார்த்துலாமா அப்படி இருக்கணும். ஆனால் இங்கே அரசியல் களம் தலைகீழாக இருக்கிறது, என்ன பண்ணுறது, பரிதாபமாக இருக்கிறது. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.